வெல்கம் பேக் டு இனிய இல்லறம். இந்த நிகழ்ச்சியில் நம்மக்கிட்ட சில கேள்விகள் கேட்டு அவர்களுடைய மனதில் உள்ள சந்தேகங்களை நீக்குவதற்காக நண்பர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க சில கேள்விகளை கேட்கணுன்றாங்க, தயவுசெய்து கேட்கலாம். நாங்களும் இந்த சேலேஷன் டிவி மூலமாக நாங்கள் கேள்வி கேட்டு சில பதில்களை எங்களுக்கு புரிய வைக்கிறவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்ன நீங்கள் இடைவெளியில் பேசும்போது நீங்கள் அன்பை பற்றி பேசுனீங்க. அன்பு பற்றி நீங்கள் பேசும்போது எப்படி அந்த அன்பு எங்கள் குடும்பத்தில் உருவாகும்? இப்போ நானும் என் மனைவியும் பேசிகிட்டு இருக்கோம், எப்படி நாங்கள் எங்களுடைய அணுகுமுறை இருந்தால் அன்பு வளரும், அதை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுறாங்க, அந்த பிள்ளைகள் எப்படி அன்பில் வளர்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்ல கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அன்பு வந்து ஒரு முக்கியமான ஒன்று இல்லையா? எனி உறவுகள்னு எடுத்துக்கிட்டாலே அன்பு பேஸ் பண்ணி தான் அது வருது. ஆனால் கிறிஸ்தவராகிய நமக்கு என்ன ஒன்றுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மளுடைய உள்ளத்தை நிறைக்கும் போது கட்டாயமாக அந்த அன்பை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் வந்து ருசி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. நான் யாரை பார்த்து கற்றுக்கிட்டு இருப்பேன்? மற்றவர்களை பார்த்து. என்னுடைய பெற்றோர்கள் எப்படி அன்பு செலுத்தினாங்க, இல்லைனா மற்றவர்கள் எப்படி அன்பு செலுத்துகிறாங்க, ஏதாவது வாங்கி கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு அவங்கள நல்லா வச்சுக்கணும், அப்போ தான் அன்பு செலுத்துறதுன்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக அது உண்மையான அன்பாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய விருப்பப்படி நான் எல்லாமே செஞ்சேன்னாக்கா அது அன்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய உள் உணர்வு என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நான் உணர்ந்து நான் செயல்படும் போது தான் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். அந்த உணர்வை நமக்கு யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆண்டவர் தான் தர முடியும். நமக்குள்ள ஜெபம் ப்ளஸ் பகிர்ந்து கொள்ளுதல், இல்லை மனம் விட்டு ஒருத்தரோடு ஒருத்தர் பகிர்ந்து கொள்றதுக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணி கணவனும் மனைவியும் நம்ம உட்காந்து பேசும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னென்னா, ஏசு கிறிஸ்து நம்மோடு உட்காந்துருக்கிறார், அவரும் உட்காந்து நம்மளோட பேசுகிறார் அப்படின்ற ஒரு அந்த ஃபெல்லோஷிப் அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து எப்படி புரிஞ்சுக்குவோன்னா, நம்ம கணவருடைய தேவையை மனைவி புரிஞ்சுக்குவாங்க, மனைவியுடைய தேவையை கணவரும் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அதை வெளிப்படையாக எடுத்து சொல்லும்போது அதன்படி செய்கிறதும் நல்லது தான். அட் த சேம் டைம் ஆவியானவர் நமக்கு வந்து அந்த அன்பு செலுத்தும் விதத்தை நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவார். எப்போது? நம்ம அவரோட கனெக்டடாக இருக்கும்போது. இப்போ வந்து அவங்க கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஃபுல்லாக அன்பு செலுத்திட்டீங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய நேரத்தில் அப்படி கெடுத்துடுறாங்க. எங்ககிட்ட கவுன்சிலிங் வரவங்க சொல்கிறாங்க, அவள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனாலும் அவளுக்கு திருப்தி இல்லை. அப்போ அங்கே ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, ஒரு குறை இருக்குது. அந்த குறையை யார் காட்ட முடியும்? ஆண்டவர் தான் காட்ட முடியும். அந்த குறை என்ன அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சி ஆண்டவரோடு அவங்க சரி செய்து கொண்டார்கள் என்றால் உண்மையான அன்பு ரெண்டு பேர்கிட்டையும் வரும். இதுக்கு ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒருத்தர் அன்பு செலுத்த நமக்கு சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்குள்ளே அந்த அன்பை வச்சுருக்கிறார். இல்லை நம்முடைய பெற்றோர்கிட்டேருந்து நம்ம பார்த்துட்டோம், தாயின் அன்பை பார்த்துட்டோம், தகப்பனின் அன்பை பார்த்துருக்கோம், அதுலேருந்து அப்படியே இல்லை இட் ஷுட் ஜஸ்ட் இவால்வ் ஃப்ரம் தட். இப்போ கணவன் மனைவி அன்பு செலுத்தலைனாக்கா கட்டாயமாக பிள்ளைகளையும் நம்ம அன்பு செலுத்த முடியாது. இப்போ நம்ம ரெண்டு பேரும் அன்பாக இருக்கிறத பார்த்து வளர்கிற பிள்ளைகள் வந்து ஒரு பாதுகாவலான சூழலில் வளர்கிறாங்க. இது செக்யூர்ட் அட்மாஸ்ஃபியர்னு சொல்கிறோம். அந்த பாதுகாவலான சூழ்நிலையில் வளர்கிற பிள்ளைகள் தான் நல்ல ஒரு குடிமகனாக அவர்கள் வராங்க, இல்லை நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே அன்பு இல்லை அப்படின்னா அவங்க எப்படி ஆயிடுறாங்கன்னா, ரொம்ப தங்களையே சுருக்கிட்டு நிறைய மற்றவங்ககிட்ட பழக மாட்டாங்க, உள்ள எப்போதுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே அப்படி அன்பு இல்லாத ஒரு பெற்றோரை பார்த்துட்டாங்க. அதே இல்லை இங்கே அன்பு பார்த்தாங்கன்னா அவங்க எப்படி பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, இந்த விதையை விதைக்கும் போது கணவர் மனைவிட்ட விதையை விதைக்கும் போது பிள்ளைங்க மற்றவங்ககிட்டையும் அன்பாக இருப்பாங்க. ஈஸியாக அவங்களுடைய டாய்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிறத ஈஸியாக எடுத்து கொடுப்பாங்க, ஏன் பார்த்துட்டாங்க இல்லை. ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஆண்டவர் தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும், வேறு யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த அன்பு வந்து அன்கண்டிஷ்னல் லவ். அன்கண்டிஷ்னல் லவ்னா எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத நிபந்தனையற்ற அந்த அன்பு. அதே போல் சாக்ரிஃபிஷியல் லவ். சாக்ரிஃபிஷியல் லவ்னாக்க என்ன சொல்லலாம், தன்னைத்தானே வெறுத்து தன்னையே மற்றவருக்காக கொடுத்த அன்பு. இந்த ரெண்டு அன்பையும் ருசித்தவர்கள் கணவன் மனைவி உறவில் ஈஸியாக இதை நம்ம வெளியில் காட்டலாம்.
அது ருசிக்காத பட்சத்தில் தான் என்ன ஆயிடுதுனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம், நம்முடைய பிஹேவியர் மாறுது, ஆட்டிடியூடு மாறுது, அதனால நம்முடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பெற்றோருடைய அன்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லுங்க, அதை வைத்துங்க. இப்போ அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுறது வாய்ப்புகள் உண்டா? கட்டாயமா பாதிப்பாங்க. அதான் சொல்றோம் இல்லையா, இப்ப பிள்ளைங்களுக்கு வந்து அன்பு கிடைக்கலன்னா அந்த அன்பை வேற எங்கேயாவது தேடுவாங்க. அவங்க இல்லைன்னா அவங்க தங்களையே ஒரு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஷெல்குள்ள தங்களை மறைத்து கொள்வார்கள். மறைத்து கொண்டு ஈஸியாக அவங்க தவறான ஒரு வாழ்க்கைக்கு கடந்து செல்ல வாய்ப்புகள் இருக்கு. எனக்கும் அதே போல ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி, மனைவி வந்து கணவனை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் மாமியார் மருமகள் தன்னோட பிள்ளைங்களை மாத்திரம் வந்து மாமியார் வந்து ரொம்ப பேசுகிறதும் மருமகளை வந்து தாழ்வாக பார்க்குறதும், அதே போல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபருங்க பாதிக்கப்படும் போது அதை எப்படி அவங்க மேற்கொள்ளணும்? இதனால் நிறைய கசப்புகள், பொறாமை, வைராக்கியம், விரோதம் எல்லாமே வருது. இந்த மாதிரியான நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற நபர் பாதிக்கப்படும் பொழுது அவங்க எப்படி இதை மேற்கொள்ளலாம்? இப்போது கணவன் மனைவி இருக்காங்க, அவங்களுக்குள்ள கிரிட்டிசிசம், கிரிட்டிக்கல் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்க சரி செய்து கொள்ளணும் இல்லையா. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அதை ஈஸியாக ஓரளவுக்காவது அவங்க புரிந்து அவங்க செயல்படலாம். இப்போ அதே நேரத்தில் மாமியார் அவங்க வந்து மருமகளை மருமகளை குறைவாக பார்த்துட்டு மகனை நல்லா சொல்லும்போது இன்றைக்கி மாமனார் மாமியாருக்கு போய் அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை சரிங்களா. ஒருத்தரும் இப்போ போய் நம்முடைய பெற்றோர்கிட்ட இப்படி செய்யாதீங்க அப்படி சொன்னாலும் அவங்க வந்து கேட்டுக்கொள்கிற நிலைமையில் இல்லை. அப்போ இவங்க தான் எப்படி அதை எடுத்துக்கணும்னு சொன்னால் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா அப்போ கணவர் வந்து என்ன சொல்லலாம், சரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நான் ஒன்றும் அப்படி நினைக்கல, நீ எனக்கு நீ தான் எனக்கு எல்லாம், நான் ஒன்றை குறை சொல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது நான் அம்மா அப்பாட்ட நான் பேசுகிறேன், இப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க நான் சொல்கிறேன், ஆனால் இப்போ நம்ம இதை வந்து பெருசாக்க வேண்டாம், எனக்கு நீ முக்கியம், அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ மைண்ட் பண்ணாதேன்னு இவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்ச நாளையில் அவங்க குவைட் ஆயிடுவாங்க. இப்போ மாமியார் வந்து எப்படி அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க மருமகள் மேலே, எப்படி அவங்களுக்கு பேசுகிறதுக்கு துணிச்சல் வருது, மகன் அவங்களுக்கு வந்து பக்கத்தில் இல்லை, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, அவங்க மனைவிக்கு இல்லை சப்போர்ட்டாக இருக்கிறாரு, மகன் வந்து என்னை நாளைக்கு ஒரு கேள்வி கேட்டுருவான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ளே இல்லாததுனால தான் இன்றைக்கி பெற்றோர் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க. இன்னொன்று வந்து நிறைய பேர் இந்த சீரியல் பார்க்குறாங்க, இந்த சீரியலில் என்ன ஆயிடுதுன்னா இந்த மாமியார் எப்படி மருமகளை இது பண்ணுறாங்க, மருமகள் எப்படி மாமியாரை அதுக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்து கற்றுக்குறாங்க நிறைய பேர். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், தயவுசெய்து சீரியல் பார்க்காதீங்க. சீரியல் பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் எடுக்கிறவங்கெல்லாம் வேறு நோக்கத்தோடு எடுக்கலாம் இல்லையா. அப்போ இதை வந்து நம்ம பார்த்து இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறது வந்து தவறான ஒரு காரியம். அது நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ளே வந்துடுது, குடும்பத்துக்குள்ளே வந்துடுது. அது நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு சொல்ல அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்துடுது. அப்போ இந்த கணவன் மனைவி உறவு என்றைக்கு சரியாக இருக்குதோ, இன்டாக்ட் அப்படின்றோம் இல்லையா, கரெக்டாக ரெண்டு பேரும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நன்றாக வேதம் வாசித்து கை கோர்த்து ஜெபித்து உங்களுடைய குடும்ப ஜபம் வச்சு நீங்கள் நல்லா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருந்தீங்கனாக்கா யாருமே உள்ளே வர முடியாது. மாமனார் மாமியாராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு நபராகவோ இல்லை ஒரு பொருளாகவோ எதுவுமே உள்ளே வர முடியாது. அப்போ என்னுடைய வேலியை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்தை சுற்றி இருக்கின்ற அந்த சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால் சொல்கிறோம் இல்லையா, அந்த வேலி, அந்த வேலி கரெக்டாக இருக்கணும். அந்த வேலியில் ஓட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணால் உள்ளே வரலாம். அப்போது பெற்றோர் வந்து இன்றைக்கி அவங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தன்னுடைய மகனுடைய மனைவியை அவங்க வெறுக்கிறாங்க, அவங்க வந்து வேறு விதமாக அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் இந்த ஒரே மாம்ச உறவு அவங்க மகனுக்கு தான் அவங்க தப்பு செய்கிறாங்க, அவங்க மகனுக்கு விரோதமாக தான் அவங்க செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கொள்ளணும் இல்லை. தேர் டூயிங் இட் அகெயின்ஸ்ட் தியர் ஓன் சன் அப்படின்றது வந்து அவங்க தெரிந்து கொள்ளணும். அடுத்தது மாமனார் இப்படி செய்கிற மாமனார் மாமியார் ஒரு வேளை மாமியார் உங்களுக்குள்ள நிறைய கசப்பு இருக்கும், இன்றைக்கி ஏன் அவங்க அவ்வளோ வெளியே காட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கசப்பு இருக்கும். அடுத்தது அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஏதாவது நிறைவேறாமல் இருக்கும்.
இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும்போது தான் இன்றைக்கு மருமகளையோ மருமகனையோ குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒன்று அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கல, அடுத்தது இவங்க வேறு விதமாக நடத்தப்பட்டிருக்கலாம் அவங்களுடைய மாமனார் மாமியாரால், அந்த கசப்பு உணர்ச்சி அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒன்று உள்ளே அவங்கள உறுத்திட்டுருக்கு, அதை அவங்க நேர்படையாக வெளியே சொல்லாமல் இப்படி மற்றவங்கள அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இது வந்து கண்கூடாக நாங்களும் பார்க்குற ஒரு விஷயம்தான். இதை கணவன் மனைவி உறவு சரியாக இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணிடலாம். ஆமாம், சொன்ன மாதிரி இதை வந்து அவங்கக்கிட்ட நம்ம கவுன்சிலிங் கொடுக்க முடியாது, கணவன் மனைவி கிட்ட தான் நான் அவங்க பேசுகிறோம். ஃபஸ்ட்டு கணவன் மனைவி உறவை நீங்கள் சரி செய்து வைத்துக்கொள்ளுங்க, சரியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணும்போது தான் வேறு எந்த நபரும் உள்ளே வருவதற்கு அது வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அது ஒரு அளவுக்கு மிஞ்சி போகுதுன்னு கணவர் பார்த்தாருன்னா பக்குவமாக அவங்க பெற்றோர்கிட்ட சொல்கிறது நல்லது. ஆமாம், நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் அவளை பேசுகிறீங்க, இது நல்லா இல்லை, கண்டிப்பாக சொல்லணும். அவன் மனைவி பேசுகிறத விட கணவர் பேசுகிறது தான் பெட்டர். இப்போ இடையில பேசிட்டு இருக்கும்போதே பெருமையை பற்றி பேசுனீங்க. இப்போ வந்து புருஷன் மனைவி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, மனைவி வந்து அதிக வசதி இருந்தால், கணவன் குறைவான வசதியில் இருந்தால், ஆனால் தானாக நாள் வாழ்க்கையில் இடைப்பட்ட காலத்தில் வந்து சின்ன உராசல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னுடைய வசதியான ஆள், நான் இவ்வளோ டவுரி கொண்டு வந்திருக்கிறேன், நான் தான் அவனுடைய பெரிய ஆள், நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன். இப்படி வந்து இந்த வார்த்தைகளால் என்ன ஆகுதுன்னா, இடையில குடும்பத்தில் சில பிரச்சனை வரும். அவர் கணவர் என்ன சொல்வார்னா, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறது தான் சாப்பாடு போடுறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உருவாகுது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும், வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானமாக இருக்கணும்னா இதுக்கு என்ன வழி? நமக்கு எப்போ பெருமை இருக்காது அப்படின்னா, நான் என்றைக்கு நான் இருப்பது தேவனுடைய கிருபை, என்னுடைய படிப்பு தேவனுடைய கிருபை, என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய சம்பத்து எல்லாமே அவர் எனக்கு கொடுத்த ஈவு என்று நான் என்னைக்கு யோசிக்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு மனத்தாழ்மை வரும். அடுத்தது நான் அவருக்கு என்றைக்கு நான் நன்றி அறிதலோடு நான் இருக்கிறேனோ, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு நீங்கள் சம்பாத்தியம் கொடுத்துருக்கீங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்கன்னு என்னைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேனோ, ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட், அது இருந்தால் நிச்சயமாக அங்கே பெருமைக்கு இடம் இல்லை. சரிங்களா, என்னைக்கு நான் படிச்சிட்டேன், நான் சம்பாதிக்கிறேன், அந்த நான் என்னைக்கு பெருசாக நிற்கிதோ நமக்கு முன்னால், அங்கே கிறிஸ்து செயல்பட முடியாது, அங்கே தாழ்மை இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை நம்ம உபாகமத்தில் பார்க்குறோம், இல்லை நம்முடைய என்னுடைய சொந்த பிரயாசத்தினால நான் செய்தேன்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் தான் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லணுமே ஒழிய, என்னுடையதுன்னு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அந்த வசனம் வாசிக்கிறேன், உபாகமம் 8:17 வசனம் இப்படி சொல்லுது, 8:17, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். எப்படி போட்டிருக்குன்னா, உள்ளத்தில் கூட சொல்லக்கூடாதான், வெளியே இல்லை உள்ளத்திலேயே சொல்லக்கூடாதான். அப்படின்னா நான் படிச்சிருக்கிறேன், என்னுடைய திறமையினால தான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வந்தாலே நம்ம வந்து ஆண்டவரை நம்ம கனப்படுத்தலைன்னு அர்த்தம். அப்போ இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது, வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ ஐஸ்வர்யத்தை தருபவர், அந்த சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருபவர் ஆண்டவர். என்னைக்கு நான் ஆண்டவரை நான் அதை நினைத்து அவருக்கு நன்றியே அறிதல் உள்ளவனாக நான் நடந்து கொள்கிறேனோ அந்த இடத்துல டெஃபினட்டாக பெருமை இருக்காது. அப்போ நான் அந்த உணர்வுக்குள்ளாக நான் வரணும், ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்திருக்கிறார், அவருடைய கிருபையினால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த மனப்பான்மை வரும்போது தான் தன்னுடைய உறவை நம்ம வந்து சரி செய்து கொள்ள முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பெருமை தான் வளர்ந்தோங்கிட்டே இருக்கும். பெருமை பெருமை என்ன வசனம் என்ன சொல்லுது, பெருமைக்கு முன்னாக என்ன அது அகந்தை, அகந்தை தான் இருக்கும். அகந்தைனாக எனக்கு தான் எல்லாம் தெரியும்னா அது அழிவுக்கு தான் அது வழிவகுக்கும். அப்போ பெருமையினால் நாம் எந்த காரியத்தையும் சாதிக்கவே முடியாது, அதை நம்ம அறிந்து கொள்ளணும். அதனால் இதில் வந்து நம்ம உணர்ந்து பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம பார்க்கறது போல இல்லை, ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருக்க வேண்டும்னு வசனம் இருக்குது.
அப்போ அடங்கி இருக்கணும். எங்கே ஆண்டவருடைய அந்த கிருபைக்குள்ளாக நான் அடங்கி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்துவார். லூசிஃபருடைய லைஃப் நம்ம பார்க்கும்போது அழகான ஒரு தேவ தூதன் தான். எதனால் என்னைக்கு அங்கே நான் அப்படின்ற அந்த சுயம் வந்துச்சோ அன்றைக்கே கீழே தள்ளப்பட்டான் இல்லை. ஸோ ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அதான் இல்லை, இப்போ கணவன் வந்து ஒரு வேலையில் இருக்காங்க, அந்த வேலை வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சி தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் மனைவி வந்து கம்பேர் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்கூட கம்பேர் பண்ணி நீங்கள் இதை விட பெட்டராக ஒரு வேலைக்கு போனால் என்ன அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஒரு வாக்குவாதம் வருது. ஏன்னா கணவனுக்கு வந்து அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, இந்த சம்பளத்தை வச்சு ரன் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து இதை விட ஏன் பெட்டராக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிலேஷனை வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க 70,000 வாங்குறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதனால கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து நல்ல கேள்வி தான். இது நிறைய குடும்பத்தில் பிரச்சனையோடு வராங்க, எங்ககிட்ட கவுன்சிலிங்கே வந்திருக்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, ஒரு என்னைக்கு ஒருத்தரோட நம்ம வந்து கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து ஒன்று நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கலன்னு அர்த்தம். ரெண்டாவது என்னுடைய என்ன சொல்லலாம், கண்டென்ட்மெண்ட், மனரம்யம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, என்ன சொல்லுது, போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தி, எனக்கு இது போதும், என் கணவர் சம்பாதிக்கிற சம்பளம் கொஞ்சமாக இருந்தால் கூட நாம் நிறைவாக சமாதானத்தோட சந்தோஷத்தோட இந்த குடும்பத்தை நடத்த முடியுன்ற அந்த மனப்பக்குவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கும். எப்போதுமே நான் வந்து மற்றவர்களை பார்த்து பாருங்கள், அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் அது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு வேற ஒரு எண்ணத்தோட, அது வந்து நல்ல எண்ணத்தோட பண்ண பரவாயில்ல, இது வந்து எப்படி ஆயிடுதுன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு அதிருப்தியை அவங்க காட்டுறாங்க, நம்மளுக்கு இது போதாது, நம்மளுக்கு இது பத்தாதுன்னா அவரு இன்னொரு வேலையில சேர்ந்தா கூட திருப்பி அந்த வேலையிலையும் இவங்க அதிருப்தி தான் காட்டுவாங்க. கட்டாயமா என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வேலையை பாருங்க, இதை விட ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய வேலையை, சம்பளத்தை கொடுக்கக்கூடிய வேலையை பாருங்கன்னு அதே அந்த அதிருப்தி தான் வளர்ந்துகிட்டே இருக்கும். அதிருப்தி அவங்க செய்யற சம்பாத்தியத்து மட்டும் இல்ல, அப்ப கணவருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாயிரும். அப்ப நம்ம வந்து அவளுடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம வரலையோ அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் மனைவிகள் இப்படி சொல்கிறதுனால அவங்க வேறு விதத்துலையும் சம்பாதிக்கணும் போல், நம்ம சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும் போல் அப்படின்னு சில நேரத்தில் அவங்க என்னுடைய ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்ற கடனுக்குள்ளே போயிடுறாங்க. கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கடனுக்குள்ளே போயிடுறாங்க, அதில் நொடிப்பு வந்துடுது, அதில் நஷ்டம் வருது. ஸோ இவ்வளோ பாதிப்புகள் வந்து குடும்பத்தில் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒன்று என்னென்னா, ஒன்று தீமோத்தை நான் சொன்ன வசனம் வந்து ஒன்று தீமோத்தையில் இருக்கு இல்லையா, 6:6 நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று தீமோத்தையும் 6:6 சரிங்களா, ரொம்ப ரொம்ப கவனமாக இதை வச்சுக்கணும். அப்போ காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கெயின் அப்படின்னு போட்டிருக்கு. கிரேட் கெயின் அப்படின்னா ரொம்ப லாபம். அப்போ காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட், தேவ பக்தி இருக்கணும், கட்டாயம் மனரம்யமும் இருக்கணும். தேவ பக்தி இருக்குது, மனரம்யம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனம் இல்லை. இதில் இன்னொரு விதத்தில் அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை கணவருடைய கெப்பாசிட்டி இன்னும் ஜாஸ்தி சரிங்களா, அவர் இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலை வந்து இவருக்கு இவருடைய திறமைகளை இன்னும் முழுமையாக அது வெளிக்கொண்டு வரல அப்படின்னு மனைவி ஃபீல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. நெகட்டிவ் ஒன்று இருக்குது, பாசிட்டிவாக எடுத்தால் அதை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணலாம் இல்லை, அவங்க என்கரேஜ் பண்ணி நீ உங்களால் இன்னும் நல்லா செய்ய முடியும், இன்னும் நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லும்போது அதை என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கணும். சில நேரத்தில் எல்லாமே நம்ம வந்து நெகட்டிவாக நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு வந்து அதை சரியாக அவங்க அதை யூஸ் பண்ணலை, இந்த ஆஃபீஸ் அதை வந்து என்ன பண்ணலை, ரெக்கக்னைஸ் பண்ணலை, சரி நீங்கள் அப்போ வேறு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, அதாவது கம்பேர் பண்ணாமல் இல்லை. என்னைக்கு நம்ம நாங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கணும், என்னைக்கு நான் ஒரு மனைவியோ கணவரோ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்களோ, தன்னுடைய கணவரையும் மனைவியும் ஒப்பிட்டு சொல்கிறாங்களோ அது தவறு. உண்மையாகவே அந்த மனைவி பார்க்குறாங்க கணவருக்கு நல்ல திறமை இருக்குது, நல்ல அந்த உழைக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு இருக்குது, ஆனால் அந்த கம்பெனியில் வந்து அவரை ரெக்கக்னைஸ் பண்ணலை,
அவர் அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ப்ரொமோஷன் கொடுக்கல, இன்க்ரிமெண்ட் கொடுக்கலனாக்க, அந்த மனைவி வந்து அந்த கணவரை வந்து உற்சாகப்படுத்தி வேறு இடத்துல ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா வேறு ஒரு கோர்ஸ் நீங்கள் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க, அப்போ நம்ம வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நல்ல நல்ல இது, அது நல்ல அட்வைஸ். அதை நம்ம கடைபிடிக்கலாம். கம்பேர் பண்ணுறது தான் தப்பு. இதில் மூன்றாவது, இப்படி ஒருவேளை மனைவிகள் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, உண்மையாகவே அவங்களுடைய வீட்டில் ஒரு பற்றாக்குறை இருக்குது, இல்லை பணம் வந்து கணவர் கொண்டு வர பணம் ஒரு பத்தில் குறைவு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐ திங்க் த பெஸ்ட் திங், இல்லை ஒரு மனைவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு காரியம் என்ன, ஆண்டவர்கிட்ட திறப்பில் நிற்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு என்னுடைய கணவரை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க சம்பாதித்து கொண்டு வருவதற்கு, அப்போ அவர் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களுக்கு இது பத்தலை, நீர் அவரை ஆசீர்வதிங்க, அவர் கையின் பிரயாசத்தை பலப்படுத்துங்க, அப்படி ஜெபம் பண்ணு மனைவி. இல்லை அதுக்கு பதிலாக அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப மட்டப்படுத்துகிற மாதிரி, ஒரு நாளும் ஒருவரையும் கணவரோ மனைவியோ ஒருவரோ ஒருவர் நாம் மட்டப்படுத்தக்கூடாது, மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. நம்ம இப்பொழுது நிறைய கேள்விகளுக்கு பதிலை நாம் கேட்டோம். நேயர்கள் எல்லாரும் நீங்கள் இதை கேட்டதன் மூலமாக நீங்கள் பிரயோஜனப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். கடைசியாக இந்த எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்பாக என்னுடைய மனைவி அவர்களே நான் வந்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கிறேன். அப்போது நம்ம மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அப்படின்னு நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். முக்கியமாக நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணம், அதாவது நம்முடைய ஆட்டிடியூட், அடுத்தது நம்முடைய செயல்கள், இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதை. ஆகையால் ஜாக்கிரதையாக இந்த விதைகளை நாம் விதைக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். ஒருவேளை களைகள் இருக்கும் என்றால் அவற்றை நாம் இன்றைக்கே பிடுங்கி விட வேண்டும். மன்னிப்பு கேட்கலாம், ஆண்டவரை இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு நம்ம வெளியே வரலாம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய சத்தியத்திற்காக நன்றி. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய துணையுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, நாங்கள் வேண்டாத விதைகளை விதைத்து இன்றைக்கு அதனுடைய பலனை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்கு மனமிறங்கி எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் செய்த இந்த குற்றங்களை, ஆண்டவரே இந்த தவறுகளை நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை மன்னித்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர், நாங்கள் நல்ல விதைகளை விதைக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். எங்களுடைய இருதயத்தின் நிலத்தை நீர் பண்படுத்தி ஆண்டவரே அதை நல்ல விதைகள் விழ நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், நாங்கள் உமக்கு கீழ்ப்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என்ன நேயர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் எழுதி உங்களுடைய சாட்சியை எழுதி நீங்கள் தெரிவிக்கலாம். எங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் சொல்லி இது மற்ற குடும்பங்களும் பயன்பெறும்படியாக நீங்கள் இதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக்கொள்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய தலைப்போடு உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோயல் கேரல் தம்பதியர்.